ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் சமையல். இன்றைக்கி நம்ம மெட்ராஸ் சமையலில் சர்க்கரை வள்ளி கிழங்கு வச்சு சூப்பரான ஒரு அல்வா பண்ண போகிறோம். இது வந்து அப்படி நல்லா சாஃப்டாக அவ்வளோ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அல்வா பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி வந்து 2 சர்க்கரை வள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன். இது வந்து கிட்டத்தட்ட 300 கிராம் இருந்துச்சு. இதை வந்து 2 கட் பண்ணி ஒரு இட்லி குக்கரில் மாற்றிட்டு நம்ம ஆவியில் வேக வைக்க போகிறோம். சில கிழங்கு வந்து உள்ள ஒயிட் கலரில் இருக்கும், சில இது வந்து இந்த மாதிரி ஆரஞ்சு கலரில் இருக்கும். ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 15-20 நிமிஷம் போல் வேக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு ஏதாச்சும் ஒரு கத்தி இல்லை ஃபோர்க் வச்சு நம்ம குத்தி பார்க்கும்போது நல்லா சாஃப்டாக உள்ளே இறங்குது, நல்லா கரெக்டாக வெந்து வந்திருக்கு. இப்போ இதோட தோலை வந்து நம்ம எடுக்கணும். இந்த மாதிரி தோலை எடுத்துட்டு இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிடலாம். இப்போ இது கூடவே ரொம்ப கொஞ்சமாக தண்ணி நல்லா ஸ்மூத்தாக அரைப்படுறதுக்காக ஒரு 3-4 டேபிள்ஸ்பூன் போல் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி. இப்போ அடுத்தது இனிப்புக்காக நம்ம வந்து வெல்லம் சேர்க்க போகிறோம். நான் இன்னைக்கு வந்து 1/4 கப் துருவின வெல்லம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து இனிப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக பிடிக்கும் அப்படின்னா 1 கப் வெல்லம் நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/4 கப் எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு பேனில் மாற்றிடலாம். இது வந்து 125 கிராம். உங்களுக்கு வந்து கொஞ்சம் இனிப்பு அதிகமாக வேணும்னா நம்ம வந்து 150 கிராம் வெல்லம் வரைக்கும் சேர்த்துக்கலாம். கூடவே ரொம்ப கொஞ்சமாக தண்ணி, பதம் எதுவுமே தேவையில்லை. வெல்லம் வந்து கரைஞ்சாலே போதும். இப்போ இந்த மாதிரி நல்லா கரைஞ்சி வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து மாற்றி வச்சிடலாம். இப்போ அல்வா பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 1/2 டேபிள்ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் உருகினதும் இதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு. கோதுமை மாவு சேர்க்கும் போது அதோடய டெக்ஸ்சர் வந்து நல்லாயிருக்கும். இது வந்து 1 நிமிஷம் போல் இருக்கட்டும், அப்படி நல்லா வாசம் வரும். இப்போ இந்த மாதிரி கோதுமை மாவு நல்லா வறுபட்டு அந்த வாசனை வந்ததும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல சர்க்கரை வள்ளி கிழங்கு, அந்த அதை வந்து அப்படியே உள்ளே சேர்த்துடலாம். எல்லாத்தையுமே அப்படியே சேர்த்துட்டேன். இப்போ இதை வந்து ஒரு வாட்டி நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் வந்து நம்ம வெல்லம் கரைச்சி வச்சுருந்தோம்ல அதை சேர்க்க போகிறோம். அதை வந்து வடிகட்டி சேர்த்துக்கோங்க. அப்போ ஏதாச்சும் தூசி அழுக்கு இருந்துச்சுன்னா வந்துடும். இந்த மாதிரி நல்லா வடிகட்டிட்டு உள்ளே சேர்த்தாச்சு. இப்போ இதை வந்து நம்ம கலந்து விடணும். அப்படியே எல்லாமே சேர்ந்து வந்துடும், அழகாக வந்துடும். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக வந்தாச்சு. இது வந்து ஒரு 5 நிமிஷம் போல் இருக்கட்டும். கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம வந்து நெய் சேர்க்கலாம். இப்போ பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து நெய் சேர்க்கணும். 1 டேபிள்ஸ்பூன் போல் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். அப்படி அந்த நெய்யெல்லாம் உள்ளே போயிடும். நமக்கு வந்து ஒரு 3-4 டேபிள்ஸ்பூன் போல் நெய் தேவைப்படும். இப்போ கொஞ்சம் கூட கெட்டியாக வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் இன்னும் 1 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் நான். ஃபஸ்ட்டே எல்லா நெய்யும் சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் கெட்டியாக ஆக நம்ம சேர்க்கும்போது கரெக்டாக இருக்கும். எல்லா நெய்யும் சேர்த்து இப்போ ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நமக்கு வித்தியாசம் தெரியும். கொஞ்சம் கூட கெட்டியாகி இருக்கு. பாருங்கள் இப்போ இந்த மாதிரி நல்லா இன்னும் கெட்டியாக வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் இன்னும் 1 டேபிள்ஸ்பூன் போல் நெய். நெய் வந்து நம்மளோட விருப்பத்துக்கேற்ப நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அதிகமாக வேணும்னா நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். நமக்கு வந்து அளவாக போதும்னா இதுவே 1-3 டேபிள்ஸ்பூன் நெய் போதும். சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டோன்னா பாருங்கள் எவ்வளோ நல்லா ஸ்மூத்தாக வந்திருக்குன்னு. இப்போ இந்த ஸ்டேஜில் நல்ல வாசனைக்காக கொஞ்சம் ஏலக்காத்தூள், கூடவே 1 டேபிள்ஸ்பூன் நெய்யில் கொஞ்சம் முந்திரி பருப்பை வறுத்து வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துடலாம். அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டே கோதுமை மாவு சேர்க்கறதுக்கு முன்னாடி நெய் சேர்த்தோம்னா அப்போவே வந்து நம்ம முந்திரி பருப்பு வறுத்து வச்சாலும் ஓகே தான். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம கலந்துட்டோம் அப்படின்னா சூப்பரான சுவையான அல்வா ரெடி. அவ்வளோதான் பாருங்கள், அது பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த டெக்ஸ்சர் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஆறினதுக்கப்புறமா கையில் ஒட்டாமல் இந்த மாதிரி அழகாக வரும். டடா, அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான சர்க்கரை வள்ளி கிழங்குல பண்ண அல்வா ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை அரும்புகள் மலரட்டும்.